ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா முட்டை தோசை தான் பண்ண போறோம். அந்த முட்டை தோசையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. தோசை பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல ரெண்டு முட்டையை உடச்சி ஊற்றி வச்சிருக்கிறேன். சின்ன சைஸ்ல ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவையும் பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ்ல ஒரு தக்காளியை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலை கருவேப்பிலையையும் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து முட்டையை நல்லா அடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ முட்டையை நல்லா அடிச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அடுப்பில் தோசைக்கல் வச்சு, தோசைக்கல் சூடானதும் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றியாச்சு. இப்போ தோசைக்கு மேலே நம்ம அடிச்சு வச்ச முட்டையை எடுத்து ஊற்றிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில தோசை மேல ஊத்தி விட்டுடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான முட்டை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.